ஒன்பதாம் வகுப்பு மதிப்பெண் அடிப்படையில் பாலிடெக்னிக் கல்லூரிகளில் மாணவர் சேர்க்கை. அரசாணை வெளியிட்டது தமிழக அரசு. நீட் தேர்வை ரத்து செய்ய முடியாது என தெரிந்தும் பொய்யான வாக்குறுதிகளால் திமுக ஆட்சியை பிடித்துள்ளது. எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. கடலூர் அருகே கூலிப்படைகள் இடையே மோதல். வெடிகுண்டு வீச்சு அரிவாள் தாக்குதலில் இருவர் படுகாயம். பாம்பன் பாலத்தில் மீண்டும் தொழில்நுட்ப கோளாறு. மறு உத்தரவு வரும் வரை ரயில் சேவை நிறுத்தப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவிப்பு. தென்னை சாகுபடி பாதிப்பால் தேங்காய் விலை சரிவு. அரசே விலை நிர்ணயம் செய்ய வேண்டுமென விவசாயிகள் கோரிக்கை. நெல் கொள்முதல் நிலையத்தில் விவசாயிகளிடம் லஞ்சம். சமூக வலைதளங்களில் பரவிய வீடியோவை அடுத்து விசாரணைக்கு மாவட்ட ஆட்சியர் உத்தரவு. வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியால் தமிழகத்தில் அடுத்த 5 நாட்களுக்கு கனமழை பெய்யும். சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். இந்தியாவின் பொருளாதார அமைப்பில் ஜிஎஸ்டி ஒரு மைல்கல்லாக இருந்து வருவதாகவும் இது சாதாரண மனிதர்கள் மீதான வரிச்சுமையை குறைத்துள்ளதாகவும் பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். கோவிட்டால் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு இழப்பீடு வழங்குவதற்கான வழிகாட்டுதல்களை 6 வாரங்களுக்குள் வகுக்க தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையத்துக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஐநா வெளியிட்டுள்ள சர்வதேச இணைய பாதுகாப்பு அட்டவணையில் 47வது இடத்திலிருந்து 10வது இடத்துக்கு இந்தியா முன்னேறியுள்ளது. ஏடிஎம் அல்லது தங்களது கிளைகளிலிருந்து மாதத்தில் 4 முறைக்கு மேல் பணம் எடுத்தால் சேவை கட்டணம் விதிக்கப்படும் என ஸ்டேட் பேங்க் ஆப் இந்தியா அறிவித்துள்ள நடைமுறை நாளை முதல் அமலுக்கு வருகிறது. கொரோனா அச்சுறுத்தல் காரணமாக ஜூலை 31ஆம் தேதி வரை சர்வதேச விமான சேவைக்கு தடை விதித்து மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. மகாராஷ்டிராவில் இருந்து கர்நாடகாவுக்கு ரயில் பயணம் மேற்கொள்ள கட்டாயம் முதல் தவணை தடுப்பூசி செலுத்தியிருக்க வேண்டும் என தென்மேற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. ஜெயகாந்தனின் சில நேரங்களில் சில மனிதர்கள் உள்ளிட்ட இந்தி மொழிகளில் எழுதப்பட்ட 10 புகழ்பெற்ற நூல்களை மொழிபெயர்த்து ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்புக்கு இந்தியா பரிசளித்துள்ளது. இந்தியாவில் வேலை பார்க்கக்கூடியவர்களில் 10%க்கும் மேற்பட்டவர்கள் ஏதாவது ஒரு வகையில் கடன் வாங்கி இருப்பதாக சிஐசி எனும் கடன் தகவல் நிறுவனத்தின் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கனடாவில் இதுவரை இல்லாத அளவுக்கு வெப்பநிலை சுமார் 50 டிகிரி செல்சியஸை எட்டியதால் கடந்த 4 நாட்களில் வெயிலின் தாக்கத்தால் 233 பேர் உயிரிழந்துள்ளனர். பிரேசில் அதிபர் ஜெயிர் போல்சனாரோ கொரோனாவை கட்டுப்படுத்துவதில் அலட்சியம் காட்டி வருவதாக அவர் மீது கண்டனம் தெரிவித்து அந்நாட்டில் போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. பாலிடெக்னிக் கல்லூரிகளில் 9ஆம் வகுப்பு மதிப்பெண் அடிப்படையில் மாணவர் சேர்க்கை நடத்த அனுமதி அளித்து தமிழக அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. கொரோனா பரவல் காரணமாக 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு ரத்து செய்யப்பட்ட நிலையில் 9ஆம் வகுப்பு மதிப்பெண்கள் அடிப்படையில் பாலிடெக்னிக் மாணவர் சேர்க்கை நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. இதையடுத்து அதற்கான அரசாணையை தமிழக அரசு வெளியிட்டுள்ளது. அந்த அரசாணையில் 9ஆம் வகுப்பு மதிப்பெண்களின் தரவரிசை அடிப்படையில் பாலிடெக்னிக் கல்லூரிகளில் மாணவர் சேர்க்கை நடத்த அனுமதி அளிக்கப்படுவதாகவும் இடஒதுக்கீடு முறையை பின்பற்றி மாணவர் சேர்க்கை நடைபெற வேண்டும் என்றும் தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. சேலம்
சேலம் மாவட்டம் ஓமலூரில் உள்ள அதிமுக மாவட்ட அலுவலகத்தில் சேலம் மாவட்ட அதிமுக நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி, தேர்தல் நேரத்தில் பெட்ரோலுக்கு 5 ரூபாயும் டீசலுக்கு 4 ரூபாயும் குறைப்பதாக வாக்குறுதி அளித்த திமுக இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை எனவும், தமிழகத்தில் அதிக அளவில் தடுப்பூசி மையங்களுக்கு வரும் மக்களுக்கு குறைந்த எண்ணிக்கையில் மட்டுமே தடுப்பூசி செலுத்தப்படுவதாகவும் கூறினார். மேலும் திமுக தேர்தல் நேரத்தில் அளித்த வாக்குறுதியில் ஆட்சிக்கு வந்தவுடன் நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் என அறிவித்ததாகவும், உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையிலேயே தமிழகத்தில் நீட் தேர்வு நடத்தப்பட்டது, ஆனால் அனைத்தும் தெரிந்தும் தேர்தல் நேரத்தில் நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் என பொய்யான வாக்குறுதிகளை அளித்து திமுக ஆட்சிக்கு வந்துள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் பேசிய அவர், திமுக கோரிக்கைக்கு ஏற்ப மருத்துவக் கல்லூரியில் அரசு பள்ளி மாணவ மாணவியருக்கு 7.5% இடஒதுக்கீடு வழங்கப்பட்டது என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் கூறுவது தவறு என்றும், மக்களோ அரசியல் கட்சிகளோ கோரிக்கை வைக்காத நிலையில் ஏழை எளிய மக்களின் நலன் கருதி 7.5% இடஒதுக்கீடு வழங்கப்பட்டதாகவும் பழனிசாமி தெரிவித்தார். ரெட்டிச்சாவடி அருகே புதுவை மாநில கூலிப்படைகள் மோதிக்கொண்டதில் இருவர் படுகாயமடைந்துள்ளனர். கடலூர் மாவட்டம் குமாரமங்கலத்தில் புதுவை மாநிலத்தைச் சேர்ந்த கூலிப்படை தலைவன் அய்யனாரை எதிர்த்தரப்பைச் சேர்ந்த விநாயகம் தரப்பினர் வெட்டி கொலை செய்ய முயற்சித்துள்ளனர். அப்போது அய்யனார் தரப்பும் எதிர்த்தாக்குதல் நடத்தியதில் விநாயகம் தரப்பைச் சேர்ந்த தேவா என்பவர் அய்யனார் மீது நாட்டு வெடிகுண்டு வீச முயற்சித்தபோது தேவா கையிலே வெடிகுண்டு வெடித்ததில் தேவாவுக்கு கைவிரல் துண்டானது. இந்த மோதலில் அய்யனாருக்கு பல இடங்களில் வெட்டு விழுந்துள்ளது. படுகாயமடைந்த தேவா கடலூர் மருத்துவமனையிலும் அய்யனார் விழுப்புரம் அரசு மருத்துவமனையிலும் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டுள்ளனர். அய்யனார் ஆதரவாளர் வேல்முருகன் என்பவரும் வெட்டப்பட்டுள்ளார். சம்பவ இடத்தில் கடலூர் மாவட்ட எஸ்பி சக்தி கணேசன் மற்றும் புதுவை மாநில போலீசாரும் விசாரணை செய்து வருகின்றனர். பாம்பன் தூக்கு பாலத்தில் பொருத்தப்பட்டுள்ள சென்சாரில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறால் பாம்பன் பாலத்தில் ரயில் சேவை நிறுத்தி வைக்கப்பட்டு இருந்த நிலையில் கோளாறை சீர் செய்ததால் பாம்பன் ரயில் பாலத்தில் ரயில் போக்குவரத்து மீண்டும் தொடங்கியது. இந்நிலையில் மறுபடியும் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாக மறு அறிவிப்பு வரும் வரை பாம்பன் பாலத்தில் ரயில் போக்குவரத்து நிறுத்தப்பட்டுள்ளதாக தென்னக ரயில்வே தெரிவித்துள்ளது. கடந்த ஞாயிற்றுக்கிழமை இரவு ராமேஸ்வரத்திலிருந்து சென்னை புறப்பட்ட சென்னை சிறப்பு ரயில் பாம்பன் தூக்குப்பாலத்தை கடந்து செல்லும் போது சென்சாரில் அபாய ஒளி ஒலித்ததால் பயணிகளின் நலன் கருதி பாம்பன் தூக்குப்பாலம் வழியாக ரயில் சேவை நிறுத்தப்பட்டது. தொழில்நுட்ப கோளாறு கண்டறியப்பட்டு சீர் செய்யப்பட்டதால் பாம்பன் ரயில் தூக்குப்பாலம் வழியாக பயணிகள் இல்லாமல் பெட்டிகள் பொருத்தப்பட்ட ரயில்கள் இயக்கப்பட்டு சோதனை செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து தூக்குப்பாலம் வழியாக மீண்டும் ரயில்கள் இயக்கப்பட்டன. இந்நிலையில் மீண்டும் ராமேஸ்வரம் நோக்கி வந்த ரயில் பாம்பன் பாலத்தை கடக்கும்போது அபாய ஒளி ஒலித்ததால் மறு உத்தரவு வரும் வரை பாம்பன் பாலத்தில் ரயில் சேவை நிறுத்தப்படுவதாக தென்னக ரயில்வே சார்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் ராமேஸ்வரம் சென்னை ரயில் மற்றும் அனைத்து ரயில்களும் மண்டபத்திலிருந்து புறப்படும் எனவும், ராமேஸ்வரம் நோக்கி வரக்கூடிய ரயில்கள் அனைத்தும் மண்டபத்தில் நிறுத்தப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. வேதாரண்யம் பகுதியில் தேங்காய் விலை சரிவு ஏற்பட்டுள்ளதால் தேங்காய்க்கு அரசு விலை நிர்ணயம் செய்ய வேண்டுமென வியாபாரிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நாகை மாவட்டம் வேதாரண்யம் தாலுகாவில் வாண்டுவாஞ்சேரி, அண்ணாப்பேட்டை, தானிக்கோட்டகம், பெரிய குத்தகை உள்ளிட்ட 25க்கும் மேற்பட்ட கிராமங்களில் சுமார் 1500 ஹெக்டேர் பரப்பளவில் தென்னை சாகுபடி நடைபெற்று வருகிறது. ஆனால் ஊரடங்கு காரணமாக தற்போது தேங்காய் விற்பனை பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. மட்டையுடன் ஒரு தேங்காய் 9 ரூபாய்க்கு மொத்த வியாபாரிகள் வாங்கி செல்கின்றனர். மேலும் எண்ணெய் உற்பத்தி செய்ய தேங்காயை உரித்து அனுப்புவதற்கு ஊரடங்கால் ஆட்கள் இல்லாததால் தேங்காய் உரிக்கப்படாததால் அழுகி சேதமடைந்து விடுகிறது. இந்நிலையில் உரிக்கப்பட்ட தேங்காய் 7 ரூபாய்க்கு காங்கேயத்திற்கு ஏற்றுமதி செய்ய வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. கூடுதல் விலை கொடுத்து குறைந்த விலைக்கு தேங்காயை விற்பனை செய்ய வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதால் தேங்காய் கொள்முதல் செய்யும் வியாபாரிகள் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதனால் தேங்காய்க்கு அரசு விலை நிர்ணயம் செய்ய வேண்டுமென தேங்காய் வியாபாரிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கடலூரின் நேரடி கொள்முதல் நிலையத்தில் விவசாயிகளிடம் லஞ்சம் பெறப்படும் வீடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திட்டக்குடி அருகே சிறுமுளை கிராமத்தில் உள்ள நேரடி கொள்முதல் நிலையத்தில் விவசாயிகள் மூட்டைக்கு 60 ரூபாய் லஞ்சம் கொடுத்தால் மட்டுமே அதற்கான பில் கொடுக்கப்படுகிறது. இல்லையெனில் கொள்முதல் செய்யாமல் தாமதப்படுத்துகின்றனர். அதிகாரிகள் நேரடியாக விவசாயிகளிடம் லஞ்சம் பணம் வாங்காமல் அதற்கு பதில் மூட்டை தூக்கும் தொழிலாளர்களிடம் பணத்தை ஒப்படைக்க சொல்லி வாங்கிக் கொள்கின்றனர். இது மாவட்ட ஆட்சியர் பாலசுப்பிரமணியத்தின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தாா்.
தமிழகத்தில் 5 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் தமிழகத்தில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி மற்றும் வெப்பச்சலனத்தின் காரணமாக 5 நாட்களுக்கு தேனி, திண்டுக்கல், சேலம், மதுரை, தருமபுரி, சிவகங்கை மற்றும் விருதுநகர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழையும் ஏனைய மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழையும் பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் நீலகிரி, கோவை, தென்காசி உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் சென்னையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்டு நகரின் ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் அடுத்த 2 நாட்களுக்கு சேலம், திருவண்ணாமலை, தருமபுரி, வேலூர், ராணிப்பேட்டை மாவட்டங்களில் கனமழையும் 3ஆம் தேதி அரியலூர், பெரம்பலூர், சேலம், விழுப்புரம், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி மாவட்டங்களில் கனமழையும் பெய்யக்கூடும் என சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. புதுச்சேரியில் தளர்வுகளுடன் கூடிய ஊரடங்கு முடிவடைய உள்ள நிலையில் வரும் ஜூலை 15ஆம் தேதி வரை கூடுதல் தளர்வுகளுடன் ஊரடங்கை நீட்டித்து புதுச்சேரி அரசு உத்தரவிட்டுள்ளது. அதன்படி கடற்கரை சாலை, பூங்காக்கள், கடைகள் 9 மணி வரை திறந்திருக்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. உடற்பயிற்சி யோகா மையங்களில் 50% பேர் பயிற்சி மேற்கொள்ள அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. மேலும் காய்கறி மற்றும் பழக்கடைகள் காலை 5 மணி முதல் 9 மணி வரை செயல்படும் என்றும் சில்லறை மதுபான கடைகள் மட்டுமே காலை 9 மணி முதல் 9:30 வரை செயல்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. 9:30 வரை அனைத்து மத வழிபாட்டு தலங்களும் திறக்கப்படும். 100 பேர் திருமணத்தில் பங்கேற்கவும் இறுதிச் சடங்கில் 20 பேர் பங்கேற்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. அனைத்து தனியார் அலுவலகங்களும் காலை 9 மணி முதல் மாலை 6 மணி வரை செயல்படவும் அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. காமராஜர் முதல் சிஎம் வந்து காமராஜர் தெரிஞ்சு அறிஞர் அண்ணா அண்ணாவா தெரியல அண்ணாதுர சத்தியமங்கலம் காளித்தும்பம் வன கிராமத்தில் கொரோனா பரவலால் பள்ளிக்கு செல்லாத குழந்தைகளுக்கு முனைவர் பட்டம் பெற்ற பழங்குடியின இளைஞர் சத்தியமூர்த்தி தனது மனைவியுடன் டியூசன் எடுத்து அவர்களுக்கு புத்துணர்வு அளித்துள்ளார். சத்தியமங்கலம் புலிகள் காப்பகத்தில் அடர்ந்த காட்டுப்பகுதியில் காளித்தும்பம் மலை கிராமம் அமைந்துள்ளது. இந்த கிராமத்தைச் சேர்ந்த பழங்குடியின குழந்தைகள் தொலைத்தொடர்பு வசதி இல்லாததால் ஆன்லைனில் பாடம் கற்க இயலாத சூழ்நிலை உள்ளது. இயற்பியலில் முனைவர் பட்டம் பெற்று வேலைக்கு விண்ணப்பித்து காத்திருக்கும் இந்த கிராமத்தைச் சேர்ந்த சத்தியமூர்த்தி என்ற இளைஞர் மாணவர்களுக்கு பாடம் கற்றுக் கொடுக்கிறார். பள்ளி, கல்லூரி போன்றவற்றில் படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் அதே சமயம் வந்து இந்த கொரோனா காலகட்டத்தில் வந்து அவங்களால தொடர்ந்து படிக்க முடியல. அதே சமயம் அவங்க எல்லாம் பாதிக்கு பாதி வந்து மறந்துட்டாங்க. ஸோ இவங்களை இப்படியே விட்டோன்னா பிரேக் பள்ளி இடைநிற்றல் வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால இவங்களை எல்லாத்தையுமே ஒருங்கிணைச்சு அவங்கள வந்து பார்த்தோன்னா இன்னும் கொஞ்சம் அந்த கல்வியை வந்து டச்சில் இருக்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் டியூஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இது கடந்து 2020 தொடர்ந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு வரோம். பிஎஸ்சி பிஎட் படித்துள்ள கௌசல்யாவும் தனது கணவர் சத்தியமூர்த்தியின் முயற்சிக்கு உறுதுணையாக நிற்கிறார். என் வீட்டுக்காரர் டாக்டர் சத்யமூர்த்தி இருக்காரு. அவர் வந்துட்டு குழந்தைங்களுக்கு நல்லா பாடெடுத்துட்டு இருக்காரு. அவருக்கு வந்துட்டு உறுதுணையாக நானும் வந்து சொல்லி கொடுத்துட்ருக்கேன். நானும் பிஎஸ்சி பிஎட் முடிச்சிருக்கேன். அதனால் நானும் ஸ்கூலை நடத்துகிற மாதிரி குழந்தைங்களுக்கு இங்கே நானும் டெய்லி சொல்லி கொடுத்துட்ருக்கேன். அவர் பெரிய 10th 12th எடுத்துகிட்டு இருக்கும்போது நான் 6th to 8th பார்த்துக்குவேன் நல்லா. சத்தியமூர்த்தி கௌசல்யா தம்பதியினர் கற்றலின் ஆர்வத்தை குழந்தைகள் மத்தியில் ஏற்படுத்தியதால் அவர்களும் ஆர்வத்துடன் பயில்கின்றனர்.
தன்னை போல இந்த மாணவர்களும் படித்து உயர்ந்த நிலைக்கு வர வேண்டும் என்பது தனது கனவு என கூறும் சத்தியமூர்த்தி, அடுத்த தலைமுறையினருக்கு கற்றலின் சிறப்பை இவர்கள் உணர்த்துவார்கள் என நம்பிக்கையுடன் தெரிவிக்கிறார். படிப்பை பாதையில் நிறுத்திய சிறுவனாக வாழ்க்கை பயணத்துக்குள் நுழைந்தாலும் எழுத்து மீதான ஆர்வமும் புத்தகங்கள் மீதான ஆசையும் தன்னை ஒரு எழுத்தாளனாக உயர்த்தியுள்ளது என்கிறார் தூத்துக்குடி தபால் தந்தி காலனியைச் சேர்ந்த எழுத்தாளர் ஸ்ரீதர கணேசன். 7வது வகுப்பை தாண்ட முடியாமல் வெளியில் வந்து தட்டலிந்த ஒரு பையனாவே தான் வாழ்க்கையை தொடங்கின நான். உப்பளத்து தொழிலாளியாக, கருவாடு சிற்பம் கட்ட போறவனாக, கெட்டட தொழிலாளியாக பல்வேறு வேலைகளை பார்த்தேன். பின்னால் ஒரு நூற்பாலை தொழிலாளியாக 24 வருஷம் பணி, பிறகு அதிலிருந்து வெளியே வந்து இன்று வரை ஒரு காவக்காரனாக, ஒரு வாட்ச்மேனாக 15 ஆண்டுகள், ஒரு நாள் ஒன்றுக்கு 12 மணி நேரம் வேலை செய்து கொண்டிருப்பவனாக இன்று வரை தொடர்கிறேன். 7ஆம் வகுப்பிலேயே பள்ளி படிப்பை பாதையில் நிறுத்தியதாக தெரிவிக்கிறார். புத்தகங்கள் மீது கொண்ட ஆர்வத்தினால் நூற்றுக்கணக்கான புத்தகங்களை வாங்கி படித்ததாக தெரிவிக்கும் ஸ்ரீதர கணேசன், எழுத வேண்டும் என்ற ஆர்வம் தனது 19வது வயதில் வந்ததாக தெரிவிக்கிறார். 19 வயசில் ஒரு தூத்துக்குடி மட்டக்கடை சந்தி அங்கு பொது நூலகத்துக்கு உள்ளே நுழைந்து நான் நூல்களை எடுத்து வாசிக்க கற்றுக்கொள்கின்ற போதுதான் எனக்கு ஒரு ஞான தந்தை கிடைத்தார். அவர் பெயர் ஜெயகாந்தன். ஜெயகாந்தனை படித்து கொண்டிருக்கிற காலத்தில் தான் நானும் எழுத வேண்டும்ங்கிற ஒரு பேராவல் எனக்குள் எழுந்தது. இவர் எழுதிய உப்பு வயல் என்ற நாவல் பல்கலைக்கழகங்களில் பாட புத்தகமாக உள்ளது. எழுத வேண்டும் என்ற ஒரு தேடலில் எழுதப்பட்ட நாவல் தான் உப்பு வயல். உப்பு வயல் உப்பளத்தில் வேலை செய்கிற பெண்களின் நிலைப்பாடு, அவர்களுடைய இரத்தம் சதையுடைய வேர்வை சிந்துகிற ஒரு போக்கு, அதையெல்லாம் எழுதி அந்த நாவல் வெளியே வந்தது. அந்த நாவல் இன்று 6 பல்கலைக்கழகங்களில் பாட புத்தகமாக இருக்கின்றன. மேலும் அது 1996 வெளிவந்த சிறந்த நாவல்களில் தமிழ்நாடு அரசின் தமிழ் துறையினுடைய விருதை அது பெற்று தந்தது. கல்வி நிறுவனம் ஒன்றில் காவலாளியாக வேலை பார்த்து கொண்டே எழுத்து துறையில் தனக்கென தனி இடம் பதித்திருக்கும் ஸ்ரீதர கணேசனை வருகை தரும் பேராசிரியராக தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகம் நியமித்துள்ளது. பள்ளி பருவத்தில் கல்வி இடைநிற்றலை எதிர்கொண்ட பலரும் ஸ்ரீதர் கணேசனை எடுத்துக்காட்டாய் கொண்டால் வாழ்வில் நிச்சயம் தன்னம்பிக்கையோடு முன்னேறலாம் என்பதில் ஐயமில்லை. திருச்சி புத்தூர் பிஷப் ஹீபர் கல்லூரியின் தமிழ்துறையில் பட்ட மேற்படிப்பு படித்த சில மாணவிகள் தமிழ்துறை தலைவர் மீது பாலியல் குற்றச்சாட்டு கூறி 5 பக்க அளவிலான புகார் மனுவை கல்லூரி முதல்வருக்கு அனுப்பியிருந்தனர். மேலும் அதே துறையில் பெண் உதவி பேராசிரியர் ஒருவர் HOD-யை பார்க்க போகும்போது முகம் கழுவி மேக்கப் போட்டுக் கொண்டுதான் போக வேண்டும் என கட்டாயப்படுத்துவதாகவும் மாணவிகள் புகார் தெரிவித்து இதனால் கல்லூரியிலிருந்து வெளியேற விரும்புவதாகவும் தெரிவித்துள்ளனர். புகாரின் அடிப்படையில் வக்கீல் ஜெயந்தி ராணி தலைமையிலான குழுவினர் தமிழ்துறை தலைவர் பால் சந்திரமோகன், உதவி பேராசிரியர் நளினி உள்ளிட்டோரிடம் விசாரணை செய்து அதன் அறிக்கையை கல்லூரி முதல்வரிடம் தாக்கல் செய்தனர். தற்போது மாணவிகளின் புகார் குறித்து போலீஸ் தரப்பிலும் விசாரணை நடைபெற்று வருகிறது. இதுகுறித்து கல்லூரி முதல்வரிடம் கேட்டபோது மாணவிகளிடம் இருந்து வந்த புகாரின் அடிப்படையில் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு பால் சந்திரமோகனை கல்லூரியிலிருந்து நீக்கம் செய்துவிட்டதாக தெரிவித்தார். சேலம் மாவட்டம் மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து நேற்று காலை 5941 கனஅடியாக வந்து கொண்டிருந்த நிலையில் இன்று 5130 கனஅடியாக குறைந்துள்ளது. மேலும் பாசனத்திற்காகவும் தண்ணீர் திறக்கப்பட்டு வருவதால் அணையின் நீர்மட்டம் தொடர்ந்து சரிந்து வருகிறது. இன்று காலை நிலவரப்படி அணையின் நீர்மட்டம் 85.35 அடியாகவும் நீர் இருப்பு 47.49 DMC-ஆகவும் உள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டத்தின் மிகப்பெரிய ஏரிகளில் ஒன்றான உத்தரமேரூர் வைரமேகன் தடாகம் ஏரியின் பல ஏக்கர் பரப்பளவு ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளதாக அந்த பகுதி விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர்.
மேலும் பல ஆண்டுகளாக ஏரி தூர்வாரப்படாமல் இருப்பதாகவும் பொதுப்பணித்துறையினரிடம் பலமுறை முறையிட்டும் அதிகாரிகள் அலட்சியமாக செயல்படுவதாகவும் மக்கள் புகார் தெரிவிக்கின்றனர். ஏரியின் பல ஏக்கர் நீர்பிடிப்பு பகுதிகளில் விவசாயம் என்ற பெயரில் ஆக்கிரமிப்பு செய்துள்ளவர்கள் ஆழ்துளை கிணறுகள் அமைத்து வருவாய்த்துறையினரின் பங்களிப்போடு பல ஏக்கர் ஏரி நீர்பிடிப்பு பரப்புகளை பட்டா மாற்றமும் செய்துள்ளதாக விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர். சட்டத்திற்கு புறம்பாக ஆக்கிரமிப்பு செய்பவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். துறை சார்ந்த அதிகாரிகளின் அலட்சியத்தின் காரணமாக இதுவரை எந்தவித நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படவில்லை எனவும் வேதனை தெரிவிக்கின்றனர். தனி கவனம் செலுத்தி உத்திரமேரூர் ஏரியை தூர்வாரி கரைகளை பலப்படுத்தி விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டுமென விவசாயிகள் கோரிக்கை விடுத்து வருகின்றனர். காவிரி நீர் கடைமடை வந்ததைத் தொடர்ந்து நாகை மாவட்ட விவசாயிகள் வேளாண் பணிகளில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். மேட்டூர் அணையிலிருந்து திறக்கப்பட்ட காவிரி நீர் தேவநதி வெட்டாறு உள்ளிட்ட ஆறுகள் வழியாக கடைமடை பகுதியான நாகை மாவட்டத்தில் பெருங்கடம்பனூர் இளங்கடம்பனூர் செல்லூர் சங்கமங்கலம் நாகூர் பாலையூர் உள்ளிட்ட நடைமுறையில் கடைக்கோடி பகுதிகளுக்கு வந்தடைந்தது. இதனால் மகிழ்ச்சி அடைந்த விவசாயிகள் குறுவை நேரடி மற்றும் நடவு முறையில் நெல் விதைப்பு பணியை மேற்கொண்டுள்ளனர். மேலும் பாசன வாய்க்காலில் ஓடும் தண்ணீரை கிளை வாய்க்காலில் பாய்ச்சும் பணியில் ஈடுபட்டுள்ள விவசாயிகள் நிலத்தை சமன் செய்து டிராக்டர் மூலம் உழுது பணியில் மும்முரம் காட்டியுள்ளனர். சென்னை மதுரவாயில் பகுதிக்கு உட்பட்ட வேல்நகர் எம்எம்டிஏ காலனி உள்ளிட்ட பகுதிகளில் 10,000-க்கும் மேற்பட்ட வீடுகள் உள்ளன. இங்கு இரவு நேரங்களில் கடந்த ஒரு வாரத்திற்கும் மேலாக தொடர் மின்வெட்டு ஏற்படுகிறது. புகார் அளித்தும் அதிகாரிகள் அலட்சியம் காட்டியதால் மக்கள் ஒன்றிணைந்து மின்வாரிய அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். சமூக விரோதிகள் தெருக்களில் மது அருந்துவிட்டு அட்டகாசம் செய்வதாகவும் மின்வெட்டு காரணமாக இருளில் இருப்பதால் அவர்களை அடையாளம் கண்டு புகார் அளிக்க முடியவில்லை என்றும் குமுறியுள்ளனர். முதுமலையில் சுற்றுலா நிறுத்தம் காரணமாக சுமார் 10 கோடி ரூபாய் வரைக்கும் அரசுக்கு இழப்பு ஏற்பட்டிருக்கிறது. நீலகிரி மாவட்டத்தில் உள்ள முதுமலை புலிகள் காப்பகம் உலக பிரசித்தி பெற்ற சுற்றுலா தலமாக விளங்கி வருகிறது. இங்கு சுற்றுலா நடவடிக்கைகள் வனத்துறை மூலமாக மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இங்கு சீசன் நாட்களில் வாகன சவாரி யானை சவாரி உள்ளிட்டவைகள் சுற்றுலா பயணிகள் மத்தியில் மிகவும் வரவேற்பு பெற்றிருக்கும். இதனை வெளிநாடுகள் மற்றும் வெளி மாநிலங்களைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் பார்த்து செல்வார்கள். இந்நிலையில் ஊரடங்கு அறிவிக்கப்பட்டு முதுமலையில் சுற்றுலா நடவடிக்கைகள் முற்றிலுமாக நிறுத்தப்பட்டுள்ளதால் இந்த ஆண்டு மட்டும் சுமார் 10 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டிருப்பதாக வனத்துறையினர் தகவல் தெரிவித்துள்ளனர். தருமபுரி அடுத்த சோகத்தூரில் கழிவு நீரில் இறங்கி குடிநீர் பிடிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளதாக பொதுமக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். தருமபுரி மாவட்டம் சோகத்தூர் பஞ்சாயத்திற்கு உட்பட்ட நல்லா கவுண்டனஹள்ளி கிராமத்தில் 2,000-க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் வசித்து வருகின்றனர். இந்த கிராமத்திற்கு பஞ்சாயத்து நிர்வாகம் சார்பில் குழாய் மூலம் குடித்தண்ணீர் விநியோகம் செய்யப்படுகிறது. இந்த குடிநீர் குழாய் சாக்கடை கால்வாயையொட்டி ஆழமான பகுதியிலும் சில இடங்களில் கழிவுநீர் கால்வாயிலும் அமைக்கப்பட்டுள்ளது. இதனால் தண்ணீர் பிடிக்க பெண்கள் சாக்கடை கால்வாயில் இறங்கி கழிவு நீரில் குடத்தை வைத்து தண்ணீர் பிடித்து வரும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. மேலும் குடிநீருடன் கழிவுநீரும் கலந்து குடிநீரை குடிப்பதால் பல்வேறு நோய் தொற்றுக்கு ஆளாகி வருகின்றனர். இதனால் இந்த பகுதியில் குடிநீர் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி அமைத்து அதன் மூலம் சீரான குடிநீர் விநியோகம் செய்ய வேண்டும் எனவும் மேலும் கழிவுநீர் கால்வாயையொட்டி அமைக்கப்பட்டுள்ள குடிநீர் குழாய்களை அகற்றி புதிய குடிநீர் குழாய் அமைக்க வேண்டும் எனவும் அந்த பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நீட்டு ஜேஇ அது வந்து ஜேஇ வந்து ஃபஸ்ட்டுருந்தே இருக்குது. அதனால் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீட் வந்து தமிழ்நாட்டுக்கு தேவையில்லை. சமச்சர் கல்வி படிச்சுட்டு வர ஸ்டூடெண்ட்ஸே அது அதிலே டாக்டருக்கு தேர்ச்சி எடுத்துக்கலாம், கட் ஆஃப் வச்சு. ஆனால் நீட்டுன்றது தேவையில்லாத ஒன்று தான். தமிழ்நாட்டை பொறுத்த அளவுக்கு நீட் தேர்வு வந்து இப்போ இடையில் வந்தது தான். ஆரம்ப காலத்துல இருந்து பார்த்தீங்கன்னாவே வந்து நீட்டுன்றதுலாம் கிடையாது. மதிப்பெண் அடிப்படையிலும் வந்து எப்படி இருக்கிறாங்க, அது இல்லாமல் ஏழை மாணவர்களா அவங்க தர அடிப்படையில் படி ஒவ்வொருத்தருக்கும் அந்த மாதிரி முக்கியத்துவம் கொடுத்து மாணவர்களுக்கு வந்து மருத்துவ படிப்புக்கு உண்டான இடஒதுக்கீடு கொடுத்துருந்தாங்க. இதில் எந்த விதமான மாட்டுக்கருத்திலும் எல்லாமே நன்மை அடைஞ்சாங்க. ஆனால் நீட் தேர்வுன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து குறிப்பிட்ட சில அதாவது ஏழை மாணவர்களை தான் கம்பல்சரி பார்த்தீங்கன்னா ஏழை மாணவர்கள் தான் நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க. ஏன்னா பணக்காரர் வசதி வாய்ப்புன்னு அவங்க அதுக்கு தேவையான அந்த நீட் தேர்வுக்கு உண்டான அந்த பயிற்சிக்கெல்லாம் போயிட்டு அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி ரெடி ஆகிடுறாங்க.
ஆனால் இப்போ ஏழை மாணவர்கள் என்ன பண்ணுவாங்க, நீட் தேர்வுக்கு உண்டான பண வசதி இல்லாமல் என்னப்பா அவங்களுடைய கனவுகளாக சிதைக்கப்படுது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீட் தேர்வு வந்து தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு தேவை இல்லாத ஒன்று. நீட்டு ஜேஇ எக்ஸாமு அப்படியே இன்ஜினியரிங் என்ட்ரன்ஸ் எக்ஸாமு இது மாதிரி பல நுழைவுத் தேர்வுகள் வருது. இதுக்கு முன்னே அது மாதிரி இல்லை. இதுக்கு முன்னே இன்ஜினியரிங் படித்தவனுக்கு வேலை இல்லாத நிறைய வேலை வாய்ப்பு இல்லாமல் 1008 ப்ராப்ளத்தை இருக்கான் படித்தவன் எல்லாமே. இனி வரும் காலத்தில் அதுக்கும் ஒரு தடையை போட்டு அவனுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாமு இந்த ஜேஇ எக்ஸாமு அதெல்லாம் எதுன்னுமே தெரியாது. மேக்ஸிமம் ஒரு 10 பேர் போகிறதே பெரிய விஷயம். கவர்மெண்ட்டு இது எம்பிபிஎஸ் டாக்டர் அது ஒரு கனவு. ஏழை மக்கள் வந்து ஒரு 10 பேர் போகிறதே பெரிய விஷயம். நீட் தேர்வு போகணும்னா எத்தனை லட்சம் செலவாகும்னு தெரியுங்களா உங்களுக்கு? அந்த இதையும் கனவை கலைக்கிற மாதிரி தான் அந்த நீட் தேர்வு இருக்குது. மத்திய அரசாங்கம் அறிவித்திருக்கிற நீட் தேர்வு வந்து தமிழ்நாட்டில் பெரிய பாதிப்பு ஏற்படுத்தியிருக்கிறது. ஏழை எளிய மாணவர்கள் அந்த நீட் தேர்வு மூலமாக எந்த விதமான பயனும் சாதாரண ஏழை எளிய மக்கள் எந்த பயனும் அடைய முடியாது. அது மேல்தட்டு மக்களுக்கு பயன்படுகிற ஒரு கொள்கை. இந்த நீட்டை எடுத்து தமிழ்நாடு அரசாங்கம் ஒரு சட்டம் இயற்றிருக்கிறது. அதை ஒன்றும் மத்திய அரசாங்கம் மதிக்கவில்லை. நீட்டை எடுத்து ஏறத்தால் பல பெண்கள் வந்து தீக்குளித்தெல்லாம் இறந்து பெரிய சோகமாக தமிழ்நாட்டில் உருவெடுத்த நிகழ்ச்சியெல்லாம் பார்த்துருக்குறோம். அதனால் ஏழை மக்களுக்கு எதிரான இந்த நீட் தேர்வை தமிழக அரசும் மத்திய அரசும் உடனடியாக புறக்கணிக்க வேண்டும். தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா மருத்துவக் கல்லூரியும் தமிழ்நாடு கவர்மெண்ட்டால் உருவாக்கப்பட்டது. ஆனால் என்ட்ரன்ஸ் மட்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட் இருப்பாங்களா? அது வந்து தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக பொருந்தாது. அதாவது நீட் வந்து தமிழ்நாடு கண்டிப்பாக, ஏன்னா என்ன பாதிக்குன்னா வில்லேஜ்லேருந்து போகிற டாக்டர்ஸ் வந்து கணிசமாக குறைஞ்சிருக்காங்க 4 வருஷத்தில். கண்டிப்பாக பாதிப்பு தான். அது வந்து கண்டிப்பாக கேன்சல் பண்ணியே ஆகணும். நீட் வந்து தேவையில்லாத ஒன்று. நீட் வந்ததால் வந்து மருத்துவர்களோட எண்ணிக்கை வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சு. இந்த மாதிரி ஒரு பேண்டமிக் சுச்சுவேஷனில் மருத்துவர்கள் வந்து நிறைய தேவைப்படுறாங்க. அது வந்ததுனால வில்லேஜ் சைட்லேருந்து வர டாக்டர்ஸ் வந்து கம்மியாகிறாங்க. நீட்டை தவிர்த்துட்டு ப்ளஸ் டூ மதிப்பெண்ணை அடிப்படையாக வச்சு அதை வச்சு செலக்ட் பண்ணால் நிறைய மருத்துவர்கள் கிடைப்பாங்க. இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் கண்டிப்பாக நிறைய யூஸாக இருக்கும். ஜேஇ வந்து ஆஷுவலாக இருக்கிறது தான், அது இருக்கலாம், தப்பு இல்லை. தமிழ்நாட்டில் நீட்டுன்றது வந்து ஒரு தேவையில்லாத எக்ஸாமு. அதாவது கிராமத்தில் இருக்க மக்களுக்கெல்லாம் இப்போது அவ்வளோவா டாக்டருங்க ஆகிறதில்லை. போன இதுக்கு முன்னாடி வந்து டாக்டர்னால் எல்லாருக்கும் தான். கிராமத்தில் இருக்கவங்க நிறையா பேர் இருக்காங்க, அவங்களாம் படித்து காசு கட்டி தான், காசு கட்டினாமல் அவங்க மார்க் வச்சு வந்தாங்க. இப்போ இருக்க நிலமையில 400 சீட்டில் 4000 சீட்டில் வேறு 400 பேர் தான், அதுவும் காசு கட்டி படிக்கிற மாதிரி இருக்குது. அதாவது நீட்டுன்றது தேவையில்லாத எக்ஸாம், அதை கேன்சல் பண்ணலாம் அப்படின்னு. தென்காசி மாவட்டம் செங்கோட்டை அரசு மருத்துவமனை தமிழகத்திலேயே சிறந்த தூய்மையான மருத்துவமனைக்கான முதல் பரிசை வென்றுள்ளது. 2020-21 ஆண்டிற்கான மத்திய அரசு குழு பரிந்துரைப்படி இதுவரை 4 குழுக்கள் முறையே ஆய்வு மேற்கொண்டு எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவில் 99.3% தூய்மைக்காக முதல் பரிசாக ₹15 லட்சத்தை வென்றுள்ளது. மருத்துவமனை வளாக நூலகம், தொழிற்கூடம், அமரும் நாற்காலிகள், மூலிகை தோட்டம், சிறுவருக்கான விளையாட்டு பூங்கா மற்றும் மருத்துவமனையை சுற்றியுள்ள தோட்டம் மிக தூய்மையாக காட்சியளிப்பது அனைவரையும் மகிழ்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அடுத்த பொன்னூர் கிராமத்தில் நெற்களம் அமைப்பதற்காக பள்ளம் தோண்டும் போது பழமை வாய்ந்த 4 அடி உயரத்தில் சிவலிங்க சிலையை கண்டெடுத்தனர். மேலும் கண்டெடுக்கப்பட்ட சிவலிங்கத்தின் சிலைக்கு பொதுமக்கள் பாலபிஷேகம் செய்து தீபாராதனை காண்பித்தனர். சிலை கண்டெடுக்கப்பட்ட அருகேதான் 1600 ஆண்டுகள் பழமை வாய்ந்த திருக்காமேஸ்வரர் சாந்தநாயகி கோவில் அமைந்துள்ளது. ஓமலூர் அருகே சரக்கு ரயில் தடம் புரண்டது சம்பந்தமாக உயர் அதிகாரிகள் குழுவினர் விசாரணை மேற்கொண்டனர். சேலம் மாவட்டம் மேட்டூரிலிருந்து நிலக்கரி இறக்கிய சரக்கு ரயில் 83 காலி பெட்டிகளுடன் சென்னை நோக்கி சென்றபோது ரயில் ஓமலூரை அடுத்துள்ள மோரூர் பகுதியில் சென்று கொண்டிருந்தது. அப்போது ரயிலின் 2வது பெட்டியின் சக்கரங்கள் தடம் புரண்டு தரையில் இறங்கியது. இந்நிலையில் உடனே ரயில் நிறுத்தப்பட்டதால் பெரிய அளவிலான விபத்து தவிர்க்கப்பட்டது. தகவல் அறிந்த ரயில்வே அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு சென்று மீட்பு பணியில் ஈடுபட்டனர். அதிகாரிகளின் முதற்கட்ட விசாரணையில் சரக்கு ரயிலின் 1வது பெட்டிக்கும் 2வது பெட்டிக்கும் உள்ள இணைப்பு உடைந்ததால் ரயில் தடம் புரண்டது தெரிய வந்துள்ளது. கும்பகோணம் அருகே மாமியாரை கோவில் வாசலில் விட்டுச் சென்ற மருமகளின் மனிதாபிமானமற்ற செயல் காண்போரை வேதனையில் ஆழ்த்தியது. கரும்பாயிரம் பிள்ளையார் கோவிலில் கடந்த 3 தினங்களுக்கு முன்பு காரில் வந்த சிலர் சுமார் 70 வயது மதிக்கத்தக்க மூதாட்டி ஒருவரை வாசலில் இறக்கிவிட்டு சென்றுள்ளனர்.
அங்கு மூதாட்டி உண்ண உணவு கிடைக்காமல் படுக்க இடமில்லாமல் அழுது கொண்டு இருந்தார். இதனை கண்டு அப்பகுதி ஆட்டோ ஓட்டுநர்கள் பொதுமக்கள் மூதாட்டிக்கு 3 வேளை உணவு கொடுத்து இரவில் கோவிலில் தங்க வைத்துள்ளனர். மறுநாள் அங்கு தங்க கோவில் நிர்வாகம் அனுமதி மறுத்ததால் முதியோர் இல்லத்தில் சேர்த்தனர். மூதாட்டியிடம் அப்பகுதி ஆட்டோ ஓட்டுநர்கள் பேசியதில் அவரின் பெயர் சித்ரா என்றும் மாமியார் உடலான சண்டையால் மருமகள் ராமா லால்குடி பகுதி வெள்ளத்தூரிலிருந்து தன்னை இங்கு அழைத்து வந்து விட்டு சென்றதாகவும் கூறினார். குடும்ப பிரச்சினை காரணமாக வயதான மூதாட்டியை இப்படி விட்டுச் சென்றவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஆட்டோ ஓட்டுநர்கள் தெரிவித்துள்ளனர். திருச்செந்தூர் அருகே பரமன்குறிச்சி பகுதிக்கு காயங்களுடன் வழித்தவறி வந்த புள்ளிமான் வனத்துறை அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. திருச்செந்தூர் அருகே பரமன்குறிச்சியில் பிரதீப்ராஜ் என்பவரது தோட்டத்தில் புள்ளிமான் ஒன்று காயங்களுடன் மயங்கிய நிலையில் கிடந்துள்ளது. தகவல் அறிந்து வந்த வனத்துறையினர் மயங்கிய நிலையில் இருந்த புள்ளிமானுக்கு முதலுதவி அளித்து வள்ளநாடு மான்கள் சரணாலயத்திற்கு பத்திரமாக அனுப்பி வைத்தனர். இதுபோன்று வழி தவறி வரும் அரிய வகை மான்களை பாதுகாத்திட வனத்துறையினர் உரிய நடவடிக்கைகள் எடுத்திட வேண்டும் என அந்த பகுதி மக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் அருகே பேத்துப்பாறை கிராம பகுதியில் உரிய ஆவணங்கள் இன்றி கணிசமான அளவில் வெளிநாட்டவர்கள் தங்கியிருப்பதாக புகார் எழுந்துள்ளது. இதுகுறித்து அந்த பகுதி விவசாயிகள் காவல்துறையிடம் புகார் அளித்துள்ளனர். வனப்பகுதியை ஒட்டியுள்ள தோட்டங்களுக்குள் பதுங்கியிருக்கும் வெளிநாட்டவர்கள் தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்களை பெருமளவு உற்பத்தி செய்வதாகவும் பாலியல் குற்றங்களில் ஈடுபடுவதாகவும் காவல் கண்காணிப்பாளர்கள் புகார் கொடுத்துள்ளனர். மேலும் இவர்கள் வனப்பகுதிக்குள் அத்துமீறி நுழைந்து சமூக விரோத செயல்களில் ஈடுபடுவதாகவும் அந்த பகுதி விவசாயிகள் செல்லும் பொதுப்பாதையை அடைத்து விவசாயிகளுக்கு தொல்லை கொடுப்பதாகவும் அந்த பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். இதனை மாவட்ட நிர்வாகம் கவனத்தில் எடுத்து உரிய ஆய்வு செய்து ஆவணங்கள் இல்லாமல் தங்கியுள்ள வெளிநாட்டவர்களை வெளியேற்ற வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. மதுரை அரசு மருத்துவமனை தடுப்பூசி மையத்தில் டோக்கன் பெறுவதற்காக அதிகாலை 4 மணி முதல் நூற்றுக்கணக்கான மக்கள் காத்திருந்த நிலையில் திடீரென தடுப்பூசி இல்லை என அறிவிக்கப்பட்டதால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் கோரிப்பாளையம் செல்லும் பிரதான சாலையில் மறியலில் ஈடுபட்டனர். முன்னறிவிப்பு இல்லாததால் பல கிலோமீட்டர் தூரத்திலிருந்து வந்து ஏமாற்றத்துடன் திரும்பி செல்லும் நிலை ஏற்படுவதாக பொதுமக்கள் காவல்துறையினரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து இன்று காத்திருந்தவர்களுக்கு நாளை முன்னுரிமை அடிப்படையில் தடுப்பூசி செலுத்திக் கொள்வதற்கான டோக்கன் வழங்கப்பட்டது. எதுவுமே கிடையாது. காலைல வந்து கடை ஒன்றும் சொல்ல மாட்டேன். வருஷம் நிற்கிது, இந்த காலேஜ் சுற்றி 1 கிலோமீட்டர் நிற்கிது வருஷம். காலைல வந்தால் இங்கே 7:30 மேலே டோக்கன் கொடுக்கணும்ன்றாங்க. இங்கே ஒரு 9 மணி ரொம்ப டோக்கன் இல்லைன்னு திடீர்னு அறிவிச்சா அனுப்பிடுறாங்க. போலீஸுக்காக கொஞ்சம் அரசாங்கம் பண்ணுறாங்க. புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி பொற்குடையார் கோவில் சாலையில் போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தபோது இருசக்கர வாகனத்தில் சோதனையிட்டபோது 1.5 கிலோ கஞ்சா வைத்திருந்ததை அடுத்து கஞ்சாவை பறிமுதல் செய்த போலீசார் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து கைது செய்தனர். மேலும் எல்லன்புரம் சின்ன அண்ணாநகர் பகுதியில் கஞ்சா விற்பதாக விசாரணையில் தெரியவந்த நிலையில் அங்கு சென்ற போலீசார் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டிருந்த சகுந்தலா, மணிமாறன், மணிகண்டன் ஆகிய 3 பேரிடம் 1.5 கிலோ கஞ்சா இருப்பதை கண்டறிந்து அதனையும் பறிமுதல் செய்து அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து கைது செய்தனர். ஒசூர் அருகே அந்திவாடி பகுதியில் பயோடீசல் என்ற போர்வையில் லாரியில் வைத்து கலப்பட டீசலை விற்பனை செய்த வாகனத்தை பெட்ரோல் பங்க் உரிமையாளர்கள் சிறைபிடித்து போலீசில் ஒப்படைத்தனர். ஆனால் லாரி டிரைவர்கள் தப்பி சென்று உள்ளனர். இதுகுறித்து பெட்ரோல் பங்க் உரிமையாளர் சங்க மாவட்ட தலைவர் முருகன் பேசுகையில், கடந்த 6 மாத காலமாக ஒசூர் பகுதியில் கள்ளத்தனமாக கலப்பட டீசலை குஜராத்திலிருந்து சேலத்திற்கு கொண்டு வந்து அங்கிருந்து லாரிகள் மூலம் தமிழ்நாடு டிரான்ஸ்போர்ட் நிறுவனத்தினர் விற்பனை செய்து வருவதாகவும் இதனால் அரசுக்கு லட்சக்கணக்கில் இழப்பு ஏற்படுவதாகவும் கூறினர். எனவே இதுகுறித்து அரசு தீவிர நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் முருகன் தெரிவித்தார். கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே பரளி அரசு உதவி பெறும் தனியார் பள்ளி தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர்கள் குழந்தைகள் பள்ளிக்கு வராத காரணங்களால் ஆன்லைன் வகுப்புகள் நடத்த இயலாத நிலையிலும் அரசு ஏற்பாடு செய்துள்ள கல்வி தொலைக்காட்சி காண்பதற்காக விழிப்புணர்வு தெருமுனை பிரச்சாரம் நடைபெற்றது. நாகை மாவட்ட மதுவிலக்கு பிரிவு காவல்துறை சார்பாக
அக்கரைப்பேட்டை ஊராட்சியில் போதை ஒழிப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் பொதுமக்களுக்கு போதையினால் ஏற்படும் தீமைகள் குறித்து காவல்துறையினர் எடுத்துரைத்தனர். மேலும் சினிமா பாடல் மற்றும் கொரோனா விழிப்புணர்வு பாடல் மற்றும் பிற போதையினால் ஏற்படும் இழப்புகள் குறித்து சினிமா பாடலாக மெட்டமைத்து விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். இதனை அக்கரைப்பேட்டை மீனவ கிராமத்தினர் ஆர்வத்துடன் கண்டுகளித்து பாராட்டு தெரிவித்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் சூலகிரி அருகே சிம்பல் திராடி தொட்டேப்பள்ளி சாலையில் 9 வயது சிறுமிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்த கிருஷ்ணப்பா என்ற முதியவரை அந்த பகுதி மக்கள் பிடித்து மரத்தில் கட்டி வைத்து அடித்துள்ளனர். புகாரின் பேரில் சம்பவ இடத்திற்கு சென்ற சூலகிரி போலீசார் முதியவரை சூலகிரி காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்றனர். பாதிக்கப்பட்ட சிறுமியை சூலகிரி அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு சிகிச்சைக்காக அழைத்துச் சென்றனர். மயிலாடுதுறை மாவட்டத்தில் உள்ள ரேஷன் கடைகளில் தரமில்லாமல் அரிசி வழங்கப்படுவதை கண்டித்து ரேஷன் அரிசியை சாலையில் கொட்டி பாரதிய ஜனதா கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கொரோனா நிவாரணமாக மத்திய அரசு அறிவித்துள்ள இலவச அரிசியை முழுமையாக வழங்க கோரியும் அவர்கள் முழக்கங்களை எழுப்பினர். கடலூர் மாவட்டம் வேப்பூர் கூட்டுரோடு பகுதியில் உள்ள ஒரு வீட்டில் புகுந்த முகமூடி அணிந்த 2 பேர் அங்கிருந்த வயதான தம்பதியினரை தாக்கி 10 பவுன் தாலிக்கொடியை பறித்து சென்றுள்ளனர். 74 வயது முனிய பிள்ளை தனது மனைவி மலரின் தாலிக்கொடியை பறிக்க முயன்ற நபரை தடுத்தபோது மற்றொரு நபர் அவர் தலையில் இரும்புராடால் தாக்கியுள்ளார். இதனால் முனிய பிள்ளையின் தலையில் பலத்த காயம் ஏற்பட்டது. சம்பவம் தொடர்பாக காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். ஈரோடு மாவட்டம் சென்னிமலையில் 4 நெசவாளர்களுக்கு 1,55,000 ரூபாய் மதிப்பில் கைத்தறி உபகரணங்களையும் நிதி உதவியையும் கைத்தறித்துறை அமைச்சர் காந்தி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் சாமிநாதன் ஆகியோர் இணைந்து வழங்கினர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் காந்தி, தமிழக அரசு வழங்கும் இலவச சேலைகளை பெரும்பாலும் பயன்படுத்துவது இல்லை என்பதால் பெண்கள் விரும்பி அணியும் வகையில் கவர்ச்சிகரமான டிசைன்களில் பல வண்ண நிறங்களில் சேலைகள் தயாரிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறினார். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் தமிழ்நாடு ஆசிரியர் முன்னேற்ற சங்கம் சார்பில் 1,00,000 ரூபாய் மதிப்பிலான கொரோனா தடுப்பு மருத்துவ உபகரணங்கள் சீர்காழி அரசு மருத்துவமனைக்கு வழங்கப்பட்டது. திண்டுக்கல் நகர் பகுதியில் சட்டவிரோதமாக அரசு அனுமதியின்றி மதுபானங்கள் விற்பனை செய்ததாக பாட்டில் மணி, மூர்த்தி, மலர், சின்னத்தம்பி, கிருஷ்ணன், முத்துப்பாண்டி ஆகிய 6 பேரை போலீசார் கைது செய்தனர். மேலும் அவர்களிடமிருந்து 400 அரசு மதுபாட்டில்களை பறிமுதல் செய்த போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்து வருகின்றனர். நாகை மாவட்ட மதுவிலக்கு பிரிவு காவல்துறை சார்பாக அக்கரைப்பேட்டை ஊராட்சியில் போதை ஒழிப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் பொதுமக்களுக்கு போதையினால் ஏற்படும் தீமைகள் குறித்து காவல்துறையினர் எடுத்துரைத்தனர். மேலும் சினிமா பாடல், கொரோனா விழிப்புணர்வு பாடல் மற்றும் பிற போதையினால் ஏற்படும் இழப்புகள் குறித்து சினிமா பாடலாக மெட்டமைத்து விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். இதனை அக்கரைப்பேட்டை மீனவ கிராமத்தினர் ஆர்வத்துடன் கண்டுகளித்து பாராட்டு தெரிவித்தனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே உள்ள லோக்கூர் வனப்பகுதியில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு சேலத்தைச் சேர்ந்த பிரபல ரவுடி பாதுஷா மொய்தீன் வெட்டி கொலை செய்யப்பட்ட வழக்கில் போலீசார் குற்றவாளிகளை தேடி வந்தனர். இந்நிலையில் இது தொடர்பாக சேலத்தைச் சேர்ந்த சக்தி பிரபு, மணி, சுரேஷ், வசந்தகுமார் ஆகிய 4 பேர் கொண்ட கும்பலை தீவெட்டிப்பட்டி போலீசார் கைது செய்தனர். கைதான 4 பேரையும் ஓமலூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சேலம் மத்திய சிறையில் அடைத்தனர். தொடர்ந்து தலைமறைவாக உள்ள பண்ணப்பட்டி மணிகண்டனை போலீசார் தேடி வருகின்றனர். நாகை மாவட்டம் பஞ்சநதிக்குளம் கிழக்கு பகுதியில் புவியியல் மற்றும் சுரங்கத்துறை அதிகாரிகள் அந்த வழியே வந்த டிராக்டர்களை சோதனையிட்டனர். அப்போது சவுடுமணல் ஏற்றி வந்த 3 டிராக்டர்களை பறிமுதல் செய்தனர். டிராக்டர்கள் வாய்மேடு காவல் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டது. மீன்பிடி தடைக்காலம் நிறைவடைந்து 76 நாட்களுக்கு பிறகு நாகை மாவட்ட மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க சென்றனர். இந்நிலையில் டீசல் விலை உயர்வால் தாங்கள் பிடித்து வரும் மீன்களுக்கு போதிய விலை கிடைப்பதை தமிழக அரசு உறுதிப்படுத்த வேண்டும், மீனவர்களுக்கு வழங்கப்படும் டீசலை முழு மானியத்துடன் வழங்க வேண்டும், கடலில் அச்சமின்றி மீன்பிடி தொழில் செய்தல் உள்ளிட்ட பல கோரிக்கைகளை மத்திய மாநில அரசுகளுக்கு மீனவர்கள் வலியுறுத்தியுள்ளனா்.